ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ நேர்கொண்ட பார்வை படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஹைப் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கொடுக்காம ட்ரெய்லர் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி இன்னைக்கே வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதும் இல்லாமல் இப்போ எல்லாருடைய மொபைல், லேப்டாப், ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன் எங்கே பார்த்தாலுமே எல்லாருமே அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அஜித் ஃபேன்ஸ் சொல்லவே வேணாம், எல்லாம் வந்து வேற லெவலில் வந்து வெறித்தனமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேர்கொண்ட பார்வை இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த படத்துடைய ட்ரெய்லர் பிரேக் டவுன், ட்ரெய்லர் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, படத்துடைய கதை எந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நேர்கொண்ட பார்வை படத்துடைய காஸ்ட் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார், அது மட்டும் இல்லாம அவருடைய கோ ஆக்டர்ஸா வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத், வித்யா பாலன், ரங்கராஜ் பாண்டே இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. சோ ஒரு ப்ராமிசிங் ட்ரெய்லராகவும் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிங்க் படத்துடைய ரீமேக், அந்த ஒரு விஷுவல்ஸ், ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கிறத வந்து இந்த ட்ரெய்லர் பாக்குற எல்லாராலையும் உணர முடிஞ்சது. பட் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, இந்த படத்துல வித்யா பாலன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ட்ரெய்லர்ல எந்த ஒரு இடத்துலயுமே வித்யா பாலனை காட்டல, ஒருவேளை சஸ்பென்ஸ் ரிவீலிங்கா வந்து எங்கேயாவது வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ படத்துடைய ட்ரெய்லர் பிரேக் டவுன் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லரோட ஓப்பனிங்ல ஸ்ரீதேவி மேடத்துடைய போட்டோவை போட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக நீங்காத நினைவுகளுடன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ போனி கபூர் சார் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அதனால் போட்டிருக்காருன்றதையும் தாண்டி, அஜித் சாரும் ஸ்ரீதேவி மேடமும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு உண்டு, அதுக்காகவே வந்து ஒரு ட்ரிபியூட்டை கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் எஸ், படத்துடைய ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ஒரு பயங்கரமான ஒரு லைவ் மியூசிக் கான்சர்ட்டை வந்து காட்டுறாங்க. நைட்டில் நடக்கிற ஒரு லைவ் மியூசிக் கான்சர்ட், நல்ல ஒரு வைட் ஆங்கிளில் ரொம்ப அற்புதமாக ஒரு பிரில்லியன்ட் ஷாட் அது. அண்ட் அந்த மியூசிக் கான்சர்ட்டுக்கு அப்புறம் தலை வந்து அப்படியே ஒரு லான்ல தனியாக அப்படியே உட்காந்துருப்பாரு, அது ஒரு நைட் ஷாட்டு, பிரில்லியண்டான ஷாட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பொண்ணுங்க பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, மூணு பசங்க அதே மாதிரி ஒரு டேபிளில் உட்காந்து கையில் ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஆனால் குடிக்காமல் அவங்களும் வந்து ரொம்ப பதட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம டைட்டில் கார்டு கொடுக்குறாங்க, அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைட்டில் கார்டு வந்ததுக்கப்புறம் கோட் சீன், கோட் சீனில் நம்மளுடைய சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒரு கண்ணாடி ஒன்று மாட்டிட்டு ஒரு கோட்டெல்லாம் போட்டுட்டு ஆர் யூ விர்ஜின் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ ஆர் யூ விர்ஜின் அப்படின்னு வந்து அந்த ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஒரு கேப் விட்டு அவர் கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் கேட்டது புரியுதா, நீங்கள் இன்னும் கன்னித்தன்மையோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அண்ட் அந்த பொண்ணும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாண்டேஜ் ஷாட்ஸ் அப்படி வந்துட்டே இருக்குது. அதுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கோர்ட்டில் வந்து விசாரணை நடக்கிற சீன்ஸை வந்து அந்த மாண்டேஜ் ஷாட்ஸில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம் நிலவுற மாதிரி காட்டுறாங்க. ஆர்த்திக் ரவிச்சந்திரன் வந்து ரத்தத்தோடு உட்காந்துருக்காரு. அண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுது யுவனோட பிஜிஎம். சிவனோட பிஜிஎம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து ட்ரெய்லர் பயங்கரமான ஒரு ரஷ், ஒரு பயங்கரமான ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. பொண்ணுங்க கிட்ட இருந்து பசங்களுக்கு வந்து விஷுவல்ஸ் மாறுது, எப்படி பொண்ணுங்க பதட்டமாக இருக்காங்களோ அதே மாதிரி பசங்களும் வந்து பதட்டமாக ஒரு வெறியோடு இருக்காங்க அப்படின்றத வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை கோர்ட்டில் யூஆர் லயிங் 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 அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ சொல்கிறது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, இது வந்து நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். அடுத்த ஷாட்டில் வந்து அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆன்சர் மை க்வெஸ்டின் அப்படின்னு அஜித் சொல்கிறாரு. அது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் கிட்ட கிடையாது, அது வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் கிட்ட. ஸோ என்னென்னா இவங்க ட்ரெய்லரில் வந்து நல்லா வந்து ஷஃபிள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து, அதாவது ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸ், ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க வந்து என்கொயரி நடத்தும் போது அந்த கோர்ட்டில் இருக்கிற சீன்ஸை வந்து அழகாக வந்து ஷஃபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து அது அப்படியே ஒரு ஒன் ஷாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இல்லவே இல்லை. ஸோ ஆர்குமெண்ட் நடந்துட்டுருக்கு, அந்த ஆர்குமெண்ட்டோட எண்டில் இப்படி நிறைய 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 அப்படின்னு வந்து நம்மளுடைய தலை சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது, அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்றாங்க, அப்படியெல்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது அப்படின்னு நம்ம தலை சொல்கிறது. தலை சொன்னதுக்கு அப்புறம் அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளாக் வந்து இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க. அது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கிளாசிக்கான பிளே தான் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து தலையோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வந்து அதில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிப்பிக்கல் பியூட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா யுவனோட பிஜிஎம், ஒரு நிரவ் ஷாவோட டிஓபி, அண்ட் தலையோட அந்த ஒரு ஸ்டில், அந்த ஒரு மாஸ் சீன், இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே அந்த கேமரா ஆங்கிள் வந்து அந்த பிஜிஎம்மோடு சேர்ந்து அப்படியே அஜித்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படியே வந்து மேலே அப்படியே லைட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டி, ஒரு அப்ரப்ட் ஒரு பியூட்டி ஆஃப் த ட்ரெய்லர் அப்படின்னா வந்து இந்த சீனை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் படத்துடைய டைட்டில் கார்டை காட்டுறாங்க. அண்ட் அந்த டைட்டில் கார்டில் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு வந்த உடனே நம்மளுடைய தலையோட ஹாஃப் த ஃபேஸ் அப்படியே அவர் ஒரு கண் அப்படியே திறந்து வச்சு ரொம்ப ஒரு கோவத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வித் ஒரு ரெட் கலர் லைட்டிங்கோட ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்ட் அந்த நிரவ் ஷா அப்படின்னு அந்த டைட்டில் கார்டில் எழுதியிருக்கிற இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டீகோட் பண்ணவே முடியல. பட் அது கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும், அது வந்து படம் பார்க்கும்போது நமக்கு புரியும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஸோ அந்த டைட்டில் கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக
இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க வந்து முடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கமிங் சூன் அப்படின்னு இந்த ட்ரெய்லர் வந்து அதோட முடியுது. தலை ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சினிமா ஃபேன்ஸுக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறையா வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரவ் ஷாவோட டிஓபி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கேமரா ஒர்க் வந்து இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து தெரிகிறாங்க எல்லாருமே. அண்ட் படத்தில் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வாய்க்கிட்ட வந்து ஒரு ரிங் போடுற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கு டேட்டூ ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் செட் ஒர்க் கோர்ட் அப்படின்னும் போது நம்ம இதுவரைக்கும் யூஸ்வலாக பார்த்தது இல்லாமல் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் அதையும் தாண்டி யுவன் சங்கர் ராஜா அண்ட் அஜித் இந்த ரெண்டு காம்போக்குமே வந்து யூஸ்வலான ஒரு மியூசிக்கல் ஸ்டைல் இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காரு, ரொம்ப புதுமையாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கலையும் ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுத்துருக்கு. ஸோ வேறு என்ன வேணும், ஹெச் வினோதோட டைரக்ஷன், நிரவ் ஷாவோட டிஓபி, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கல் அண்ட் எஸ் வேறு யார், நம்ம தலையோட ஆக்டிங், இதெல்லாமே சேர்ந்து நேர்கொண்ட பார்வை இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப ஆவலாக வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸுக்குமே விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். படத்தோட ட்ரெய்லரை ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள். அண்ட் படத்துடைய ட்ரெய்லர் பற்றின உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் புதிகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.